நண்பர்களே வணக்கம். இந்த சச்சங்கத்தை பற்றியெல்லாம் பகவத்கீதை அவங்க காலத்தில் எப்படி இருந்ததுன்னு சொல்லி சொல்கிறாங்க பாருங்கள். இப்போ இந்த ஆன்மீக அணுகுமுறைகள் வந்து சச்சங்கத்தோட பங்கு வந்து ரொம்ப முக்கியமாக தான் இருக்குது. என்னோட வளர்ச்சிகளோட பெரும் பங்கு கூட இந்த சச்சங்கத்தை தான் சார்ந்திருக்குது. ஆனால் இந்த காலத்தில் சச்சங்கம் வந்து கொஞ்சம் வேறு வடிவை கூட தாங்கியிருக்குதுன்னு சொல்லலாம். பெரும்பாலும் இப்போது சச்சங்கங்கள்லாம் இந்த வாட்ஸ்அப் சச்சங்கமாக தான் இருக்குது. ஒரு நண்பர் ஒருத்தர் இந்த மாதிரி அழுத்துக்கிட்டார், இப்போ கருத்தை சொல்கிறான் பேருலேன்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, சகிக்க முடியல, அதனால் வாட்ஸ்அப் குரூப்லேருந்து நான் அப்படியே விலகி வந்துட்டேன். இப்போ சச்சங்கமாக செயல்பட ஒன்று வந்து சில சமயத்தில் சச்சசங்கமாக அது மாறி போயிடுது. அந்த காலத்தில் பாருங்கள், எங்களோட சச்சங்க உறுப்பினர்கள்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான அருகுமுறையில் ஆர்வம் கொண்டவங்களாக தான் இருந்தாங்க. ஒருத்தர் வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சர், விவேகானந்தர் அவங்களோட கருத்தில் ஈடுபாடு கொண்டவங்களாக இருப்பாங்க. இன்னும் சில பேர் வந்து சாய்பாபா கருத்துலேயும், கொஞ்சம் பேர் 63 நாயன்மார் அணுகுமுறையிலும் கூட ஈடுபாடு கொண்டவங்களாக இருந்துகிட்டு இருந்தாங்க. இன்னும் பல பேர் அவங்கவுங்களுக்குன்னு சில அணுகுமுறைகளோடு இருந்தாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஜேகேயோட அணுகுமுறையோட அதில் கலந்துக்குவேன். இப்போ சச்சங்கத்தும் போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்தை முன் வச்ச காரணத்தினால சச்சங்கம் வந்து சில சமயத்தில் சச்சசங்கமாக கூட மாறிடுறது உண்டு. ஆனாலும் ஒருத்தர் ஒருத்தரும் அனுசரித்து கருத்துக்களை பரிமாறத்துக்கிட்ட காரணத்தினால நான் பங்கு பெற்ற சச்சங்கம் வந்து எனக்கு கொஞ்சம் பயனுடையதாக தான் இருந்தது. அது எங்கள் சச்சங்க உறுப்பினர்களில் வந்து ஒருத்தர் 63 நாயன்மார்கள் போது ரொம்பவும் ஈடுபாடு கொண்டவர். அவர் தமிழ் புலமை மிகுந்தவரும் கூட, இலக்கிய நூலெல்லாம் கூட கொஞ்சம் எழுதியிருக்கிறாரு. தினமும் நாயன்மார்களோட வரலாற்றை கூற பெரிய புராணத்தை அவர் காலையில் வாய்விட்டு படிப்பார். அவர் கண்ணிலிருந்து அப்படியே கண்ணீரை அப்படியே தாரதாரையாக வழிஞ்சு ஓடும். இது அவரோட நித்திய வழிபாட்டு முறையாக கூட இருந்திருக்குது. இந்த சச்சங்க அன்புகளில் இன்னொருத்தருக்கு இந்த நாயன்மாரோட வரலாறு சுத்தம் பிடிக்கவே பிடிக்காது. பெத்த பிள்ளைய கொன்று கறி கொடுக்க சொல்லி அவனா அது கேட்பானா? அப்படி கேட்குறவங்க வந்து சிவனடியாரை எப்படி இருக்க முடியும்? சொந்த மனைவியை சிவனடையாருக்கு யாராவது தாராவது கொடுப்பாங்களா? அப்படி தான் யாரும் கேட்பாங்களா? இதெல்லாம் கட்டுக்கதை அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார். இது இந்த பெரிய புராண ஆர்வலருக்கு ரொம்ப கோபத்தை ஏற்படுத்திவிடும். இந்த 63 பற்றிய நிகழ்வு எல்லாம் உண்மையாக நிகழ்ந்தது தான், இது கற்பனை எதுவும் கிடையாது. பக்தி சிந்தை இல்லாத காரணத்தினால உங்களுக்கு இது புரியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவரோட வாதத்தை சொல்லுவார். இப்போ இவங்களுக்குள்ள என்ன தான் பிரச்சனை இந்த இடத்துல? ஒருத்தர் வந்து தான் ரசித்து மகிழ்ந்தவுன்னா தன்னோட நண்பர்கள்ட்ட பகிர்ந்துக்கணும்னு சொல்லி சொல்கிறாரு. அவரோட நோக்கம்தான் என்ன? இப்போ இந்த இடத்துல தான் பெற்ற இன்பம் மற்றவங்களும் பெறணும் அப்படிங்கிற எண்ணம் தான் அவரோட பகிர்வோட நோக்கமாக கூட இந்த இடத்துல இருக்குது. அதனால் அவரோட அணுகுமுறையில் இந்த இடத்துல தவறு இல்லை. அவர்கிட்ட இன்னொருத்தர் வந்து குறை காண்றாரு, நடைமுறை வாழ்க்கைக்கு சாத்தியமில்லாத கற்பனை கதையாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. இப்படியே அவர் சொல்கிறாரு, இப்போ சில பேர் வந்து பாடலை வந்து பாடுறதுக்கு, இசையோடு பாடுறதுக்கு ரொம்ப விருப்பப்படுவாங்க. அப்படி பாடுறது மூலமாக அவங்க தங்களே கூட அப்படியே மறந்து கூட போயிடுவாங்க. ஆனால் அவரோட குரல் வந்து மற்றவங்களுக்கு ரொம்ப நாராசமாக இருக்கும், அப்படியே ஓடி ஒளிஞ்சிக்க கூட போயிடுவாங்க. அப்படி ஓடி ஒளிய முடியாதுங்க என்ன பண்ணுவாங்க? வேறு வழி இல்லாமல் இந்த பாட்டு பாடுறவங்களை நிர்வாகம் பண்ண வேண்டியதாக ஏற்பட்டு போயிடுது. இப்போ பாடல் பாடுறதுனால பாடுவதாக இருந்தாக்க நீ வந்து தயவு செஞ்சு பாத்ரூமில் போய் பாடு, இல்லை பாடுறதுக்கு ஒரு அரை மணி முன்னாடி எங்கள்கிட்ட நோட்டீஸ் கொடுத்து நாங்கள் அப்படியே தப்பி பழச்சிக்கிறோம் அப்படின்னு கூட சொல்லிவிடுவாங்க. இந்த நாயன்மார்களோட கதை வந்து இன்னொருத்தருக்கு அபத்தமாக பட்டதுனால அவர் தன்னோட உணர்ச்சியை வந்து கருத்தாக்கி இந்த இடத்துல அப்படியே வெளியிட்டுட்டார். அது வந்து அடுத்தவரை பாதிப்படைய செஞ்சிட்டதுனால அவரும் கூட இதெல்லாம் பக்தி உள்ளவங்களுக்கு தான் புரியும், இதை கேட்குறா இருக்குது உனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி பதிலுக்கு அவரும் கூட திட்டிவிட்டார். இது ஜஸ்ட் ஒரு உதாரணம் தான். இப்படி பல வகையான கருத்து மோதல் கூட ஏற்படுறது உண்டு. ஆனால் நாங்கள் வந்து எங்களுக்குள்ளே சில கட்டுப்பாடுகளை வச்சுக்கிட்டோம். அதன்படி ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க கருத்தை தெரிவிக்கலாம், ஆனால் யாரும் அதை குற்றம் சொல்லக்கூடாது. ஏன்னா எல்லாருமே தங்களோட கருத்துக்களை நல்ல நோக்கத்துக்காக தான் இந்த இடத்துல முன் வைக்கிறாங்க. ஆனாலும் கூட ஒருத்தர் கூடுற கருத்து வந்து நம்மளுக்கு ஏற்புடையதாக இல்லைன்னு வச்சுக்குவோம். இப்போ நம்ம இந்த இடத்துல என்ன செய்கிறது, நாங்களாம் என்ன செஞ்சோன்னு சொல்லிட்டு நாளைக்கு சொல்கிறோம் பாருங்கள். நன்றி, வணக்கம். நம்மளே வணக்கம்.
நம்ம நேற்றுக்கு வந்து ஐயா காலத்தில் சச்சங்கம்லாம் எப்படி நடந்துட்டு இருந்ததுன்னு சொல்லி அவர் சொல்லிகிட்டு இருந்ததை கேட்டுட்டு இருந்தோம். இன்றைக்கி தொடர்ந்து சொல்கிறார் பாருங்கள். இப்போ சச்சங்க சமயத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்து முதல் வந்தால் நம்ம என்ன செய்கிறதுன்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம். இந்த மாதிரி தான் இந்த ஞான முகாம் வகுப்பு நடந்துகிட்டு இருக்கிறப்ப கூட ஒருத்தர் தன்னோட கருத்தை வந்து முன் வச்சார். அதாவது தூங்குறப்ப தூக்கத்தில் உள்ள சுகத்தை நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம், அதனால தான் தூங்கி முடித்ததும் நான் சுகமாக தூங்கினேன் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து அவரோட கருத்தாக இருந்தது. அதுக்கு நான் சொன்னேன், இப்போ தூங்குறப்ப வந்து நம்ம எதையும் அறியறது கிடையாது, தூங்கி எழுந்ததுக்கப்புறமேட்டு நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த புத்துணர்வை தான் நம்ம அனுபவிக்கிறோம். அந்த புத்துணர்வை வச்சு நம்ம தூக்கந்த போது நம்மளை அறியாமல் இருந்ததை கூட நம்ம புரிஞ்சிக்கிட்டு நம்ம சுகமாக தூங்கணும் அப்படின்னு சொல்லி வெளியில் சொல்கிறோம். உண்மையில் தூக்கத்தப்ப நம்ம அனுபவ ரீதியாக எந்த ஒரு சுகத்தையும் நம்ம அனுபவிக்கிறது கிடையாது. நமக்கு ஏற்படுற கனவும் தூக்கத்தும் போது தான் வருது. அந்த கனவு வேணால் நம்ம ஒரு அனுபவம்னு சொல்லி இந்த இடத்துல சொல்லலாம். இப்படி இந்த கனவு மூலமாக நமக்கு இன்பமான அனுபவங்களும் வரலாம், இல்லை துன்பமான அனுபவம் கூட வரலாம். மொத்தத்தில் தூக்கங்கிறது ஒரு இன்பமான அனுபவமாக இருக்கிற பட்சத்தில் அங்கே துன்பமான கனவு ஏற்படுறதுக்கு சாத்தியமே இல்லை அப்படின்னு என்னோட கருத்தை நான் சொன்னேன். ஆனால் அந்த நண்பர் வந்து தன்னோட கருத்துக்கு ஆதரவாக ரமண மகரிஷியோட கருத்தை எடுத்து சொன்னாங்க. இப்போ உண்மையில் ரமணரும் கூட அவர் மாதிரி தான் சொல்லியிருக்கிறாரு. அதனால் அந்த நண்பரால் என்னோட கருத்தை சுத்தமாக ஏற்றுக்கவே முடியல. இப்படி ரெண்டு பேரும் ரெண்டு பேரை கருத்தை சொல்லியிருக்கிறோம். இங்கே நம்ம என்ன முடிவுக்கு வரணும், எப்படி இதை முடிவு செய்கிறது? இப்போ பார்த்திங்கன்னா அன்னைய நிகழ்ச்சியிலேருந்து தூக்கம் பற்றிய ஆய்வு ஒன்றும் பிரதானமாக அந்த இடத்துல அமைஞ்சிருக்கல. இந்த பிரதான அம்சத்தோடு சம்மந்தப்பட்ட துணை கேள்வியாக தான் தூக்கம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத ஆய்வுக்கு எடுத்துக்கிட்டோம். அதனால் நான் வந்து அவங்கள்ட்ட இப்போ உங்களோட கருத்தை வந்து இது சம்மந்தமான உங்கள் கருத்தாகவும் என்னோட கருத்தை என்னோடய தனிப்பட்ட கருத்தாக வச்சுக்கிட்டு இந்த வாதத்தை பேசாமத்தோடு முடிச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லி அந்த விவாதத்தை இன்றைக்கி அப்படியே முடிச்சுக்கிட்டோம். அப்படி இல்லாமல் இல்லை இல்லை நீங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு கருத்தை உங்களுக்குன்னு வச்சுக்கவே கூடாது, அதை விட்டுப்புட்டு என்னோடய கருத்தை நீங்கள் கண்டிப்பாக ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அது ரொம்ப அநாகரிகமானதாக இருக்கும் அந்த இடத்துல. இப்போ எங்களோட சற்சங்க உறுப்பினர்கள் எல்லாருமே இயல்பிலே ரொம்ப நல்ல இயல்பை உடையவங்க தான். சராசரி மனிதர்களும் கூட கொஞ்சம் மேம்பட்டவங்களாக தான் இருப்பாங்க அவங்க. ஆனாலும் விவாதம்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, சில பேர் சண்டை சச்சரவு கூட தயாராகிடுவாங்க. இதனால் நாங்கள் எங்களுக்குள்ள ஒரு உடன்படிக்கை நாங்கள் செஞ்சுக்கிட்டோம். கொடுக்கப்பட்ட தலைப்பில் அவங்கவுங்க தங்களோட கருத்துக்களை தாராளமாக முன்வைக்கலாம். அவர் முன்வைக்கிற கருத்துக்களை தெளிவான விளக்கம் கிடைக்காத பட்சத்தில் அவர் எதை சொல்கிறதுக்கு வராருன்னு கேள்வி கேட்டு தெளிவு பெற்றுக்கலாம். அப்படி கேள்வி கேட்குறது அப்படிங்கிறது வந்து அவருக்கு எதிரானது இல்லை அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கணும். அதோட அவரோட கருத்தை மேலும் தெளிவாக எடுத்து வைக்கிறதுக்கு அவருக்கு கொடுக்கப்படுற இன்னொரு வாய்ப்பு தான்னு அவர் நல்லா புரிஞ்சுக்கணும். அப்படி கேள்வி கேட்குறத வந்து அவரும் தப்பாக எடுத்துக்கக்கூடாது. சில பேர் தெளிவான கருத்தோடு இருப்பாங்க, ஆனால் அதை தெளிவுபட விவரித்து சொல்கிற ஆற்றல் வந்து அவங்களுக்கு இருக்காது. அதில் ஒன்றும் பெருசாக தப்பு கிடையாது. ஏன்னா இங்கே புரிஞ்சுக்கிறது தான் முக்கியமாக தவிர அதை போய் வந்து விவரித்து ஒரு ப்ரொஃபஸர் மாதிரி சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அப்படி வந்து அவர் விளக்கம் சொல்கிற தடுமாறுறப்ப நீங்கள் இதை தான் சொல்ல வரீங்களான்னு கேட்டு அவருக்கு நம்ம கொஞ்சம் உதவு கூட செய்யலாம். ஆனால் உங்களோட விளக்கத்தை ஏற்காமல் அந்த கருத்தில் அதை நான் விளக்க முயலலை அப்படின்னு சொல்லி உங்களோட உதவியை கூட நிராகரிக்கிற உரிமை அவருக்கு இந்த இடத்துல இருக்குது. இப்படி சச்சங்க உறுப்பினர் எல்லாருமே தங்களோட சுதந்திரம் பாதுகாக்கப்பட்டதாக கருதணும். அதுக்கு எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் துணை புரியணும். இந்த இடத்துல ஒருத்தர் வந்து சச்சங்கத்தின் போது தவறுன்னு தெரியாமலேயே ஒரு தவறான ஒரு கருத்தை முன் வைக்கிறாருன்னு வச்சுக்குவோம், மற்றவங்க அதை திருத்த வேணாமா? மற்றவங்க அதில் திருத்தம் செய்யலாம், ஆனால் சம்மந்தப்பட்ட அன்பரோட அனுமதி பெற்று தான் அதை செய்யணும். மொத்தத்தில் சத்சங்கத்தை வந்து ஒரு பள்ளிக்கூடம் மாதிரியும் அதில் வந்து நம்ம படிக்க வந்த மாணவர்கள் மாதிரி தான் நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கணும். சக மாணவராக இருந்து அடுத்த மாணவர்களோட கருத்துக்களை நம்ம இந்த இடத்துல பரிமாறிக்கலாம். அதை விடுத்து விட்டு
நான் வாத்தியார் மாதிரி இருந்து போதிப்பேனுங்கிற நிலைப்பாட்டு இந்த இடத்துல எடுத்துடக்கூடாது. எத்தனை தான் கட்டி காத்தாலும் சில சமயத்தில் சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து வரம்பு மீறி நடந்துக்கிறது கூட ரொம்ப இயற்கையானது தான். இப்போ வரம்பு மீறாமல் நடந்துக்கிறது தான் அவங்க கற்றுக்கிறது இந்த இடத்துல முன் வரணும். இப்படி சத்சங்கத்தின் மூலமாக நான் பெற்ற ஒரு தெளிவினை வந்து ஒவ்வொருத்தரும் பெறணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தினால தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை எல்லாரும் நல்லா பயன்படுத்திக்கிங்க. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத்தையா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ், மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனில் இருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள